இந்த வீடு வந்து நீங்கள் வாங்கும் போது நம்மளுடைய எம்ஜி டிவி சேனல் சார்பாக உங்களுக்கு வந்து ஒரு பிரிட்ஜ் வந்து நம்ம கிஃப்டாக கொடுக்குறோம். வணக்கம் எம்ஜி டிவி நேயர்களே, இப்போது நம்ம மதுரையில் தனக்கன்குளம் இந்திரா நகர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கோம். இங்கே வந்து ஒரு புது வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு. அந்த வீடு வந்து நம்ம பார்க்க வந்திருக்கோம். இப்போ இந்த வீடு என்ன சதுரடியில் இருக்குது, இந்த வீடோட விலை என்ன, இந்த வீடு ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுடைய பில்டர்ஸ் வந்து இப்போ நம்ம அறிமுகப்படுத்திக்கலாம். சார் தான் வந்து பில்டர்ஸ். இவங்களுடைய கம்பெனி பேர் வந்து அம்மையப்பர் வேல்யூ ஹோம்ஸ். சாரோடைய நேம் வந்து செல்வ பிரபு. ஸோ இந்த வீடை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து சார்கிட்ட கேட்டுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கங்க. சொல்லுங்கள். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் செல்வ பிரபு, அம்மையப்பர் வேல்யூ ஹோம்ஸோட பவுண்டரு. இந்த வீடு லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா மதுரை தனகாவளத்தில் இந்திரா நகரில் இருக்குது. இந்த வீட்டோட மொத்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 750 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கேன். லேண்ட் ஏரியா வந்து 760 சதுரடி. கிழக்கு பார்த்த வீடு. இந்த வீட்டோட மதிப்பு பார்த்து வந்து பார்த்திங்கன்னா 26 லட்சரூபா, இன்க்ளூடிங் போரு, செப்டி டேங்கு, லூஸ் பிட்டு எல்லாம் சேர்த்து. வாங்க வீட்டை பார்க்கலாம். இது ஈஸ்ட் ஃபேஸ் பிளாட்டு, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்ரூவ் பிளாட். இது எல்லா விதமான லோனுக்கும் பேங்க்குக்கும் இது அக்செப்ட் ஆகுங்க டாக்குமெண்ட்டு. வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து உள்ள என்ட்ரன்ஸ் பற்றி சொல்லிடுறோம். அந்த போர்ட்டிகோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 அடி அகலம், நீளம் வந்து 12 அடி இருக்குது. ஓகேங்களா? வாங்க உள்ளே போகலாம். இந்த கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே போவாங்க. இப்போ நம்ம கேட்லேருந்து போர்ட்டிகோ வந்தாச்சு. உள்ளக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து ஒரு போர் போட்டிருக்காங்க, அதுக்கு உண்டான இடம் இருக்குது. இதனோட சைஸ் என்னென்னா? சார் இதோட சைஸ் வந்து நீளம் வந்து 11 அடி, அகலம் வந்து 6 அடி. போர்ட்டிகோவில் தான் வந்து போர் செட் ஆகிருக்கு. இந்த போர் வந்து 250 அடி டீப் போட்டிருக்கான். சம்மர்ஜபிள் பம்ப் இறக்கியிருக்கான். ஹை வாட்டர் ப்ரெஷர் உள்ள 250 அடிக்கு மேலே அதில் போர் போட முடியல, அதோட ஸ்டாப் பண்ணியாச்சு. மீட்டர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரீடிங் எடுக்கிறதுக்கு அடுத்து நீங்கள் மேலே மாடி கட்டினாலும் இங்கே மேலே மாடியில் வந்து நீங்கள் இன்னொரு மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பைப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து 3/4 இன்ச் போடுவாங்க, நாங்கள் 1/2 இன்ச் போட்டிருக்கோம். 3-phase லைன் வாங்கினா நீங்கள் எந்த சேஞ்சஸ் பண்ணல, அப்படியே கேபிள் மட்டும் லே பண்ணிக்கலாம். பைப் வந்து பெருசாக போட்டு? ஆமாம் ஆமாம், எல்லோரும் சின்ன 3/4 இன்ச் தான் போடுவாங்க, நம்ம 1/2 இன்ச் போட்டிருக்கோம். ஆனால் இப்போ இந்த டோர் வந்து பற்றி சொல்லுங்கள். டோரு ஸ்டெப்ஸ் இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா கோங்கு டோர் போட்டிருக்கேன், நிலையெல்லாம் சேர்த்து. இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகலம் வந்து 3 அடி, உயரம் வந்து 7 அடி. கிரானைட் ஸ்டெப்பு போட்டிருக்கேன், 3 ஸ்டெப்பில் உள்ளே போகிற மாதிரி போட்டிருக்கேன். இதில் பண்ணியிருக்க பெயிண்டிங் வந்து மெட்டாலிக் பெயிண்ட் பண்ணியிருக்கேன், ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, லைஃப் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஹால்குள்ளே வந்தாச்சு. இப்போ ஹாலோடைய அளவு என்ன, இதனுடைய டிசைன் என்ன அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாம். சார் இப்போ இந்த ஹால் பற்றி சொல்லுங்கள். சார் சார் இந்த ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீளம் வந்து 17 அடி, அகலம் வந்து 10 அடி. சாஸ்திரப்படி இந்த ஹாலில் வந்து ஈசான முறையில் தலவாசல் நில வச்சுருக்கோம். நார்த்து பக்கம் வந்து காற்று வரணும், 2 வெண்டிலேஷன் வச்சுருக்கோம். இது பூஜை ரூமு, இங்கே டிவி கபோர்டு வைக்கிற மாதிரி வச்சுருக்கோம். இந்த இங்கே இருக்க பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறப்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இந்த பெயிண்டிங் வந்து ஒரு 5-star ஹோட்டலில் நான் பாம்பேயில் தங்கையில் பார்த்துருந்தேன். அங்கே இருக்க பெயிண்டரை கூட்டுகிட்டு வந்து இங்கே நான் வந்து ஸ்ட்ரக்சர் பெயிண்ட்டு பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அந்த பெயிண்ட் எப்படி பண்ணோம்னா பிளாஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு கோட்டு ஒயிட் சிமெண்ட்டு பண்ணி ஒரு 3 டேஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் டெக்ஸ்சர் பெயிண்ட் ஒரு கோட் பண்ணி அதுக்கப்புறம் எமல்சன் அடித்து அதுக்கப்புறம் 2 கோட்டு ப்ரைமர் அடிச்சுட்டு 2 கோட்டு கலர் பண்ணியிருக்கான். இந்த டிசைனை பார்த்தாவே நீங்கள் தெரியும், நிறையா ஒர்க்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்சர் பெயிண்ட் வந்து ஹீட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நார்மல் 2 கோட்டு லப்பம் பிளைன் பார்ப்பாங்க, அதில் கிராக்ஸ் வரும், இதில் கிராக்ஸ் வராது. இந்த பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹோட்டலில் பண்ணுற பெயிண்டிங்கு. ஓகேங்களா? நம்ம பார்த்ததை வந்து கஸ்டமருக்கு திருப்தியாக பண்ணித்தரோம்னு சொல்லி பண்ணுறோம். இதில் எங்களுக்கு வந்து செலவு அதிகம் தான், இருந்தாலும் கஸ்டமரோட திருப்திக்காக இந்த ஒர்க்கு நல்லா பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது பூஜை ரூமாக வச்சுக்கலாம், இது ஷோகேஸு, இது வந்து டிவி மாட்டுறதுக்கு. இந்த இது பார்த்தீங்கன்னா உட்டன் ஸ்டைல் பண்ணியிருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலரில் பெயிண்ட் அடிச்சு எல்லாம் பண்ணியிருக்கேன். இங்கே டிவி வச்சுக்கலாம், இது ரெண்டும் ஷோகேஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டிவிக்கு செட்டப்பு. இந்த பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வுட் பெயிண்டிங்கு, டைல்ஸ் இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியான பெயிண்டிங்கு. இதே இது மேலேயும் நாங்கள் ஹை சீலிங்லேயும் பண்ணியிருக்கோம், ஹை சீலிங் ஃபேன்சி லைட்ஸ் போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏசி பாயிண்ட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஏசி பாயிண்ட்ஸும் வச்சுருக்கோம், ரெண்டு ஃபேன் போட்டுக்கிறலாம்.
எல்லாமே இன்க்ளூடிங் டெக்ஸ்டர் பெயிண்ட் தான், நிப்பான் பெயிண்ட் தான் அடிச்சிருக்கோம். சாஸ்திரப்படி ரெண்டு விண்டோஸ் இருக்குது, ஜன்னல் கதவு எங்கே வைக்கணுமோ சாஸ்திரப்படி வச்சுருக்கோம். இப்போ இந்த பெயிண்டிங் வந்துட்டேன் ஒரு டிசைனாக இருக்குது, இது இது என்ன பெயிண்ட்னு? இது வந்து டெக்ஸ்டர் பெயிண்ட். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பெயிண்டோட இந்த பெயிண்டோட காஸ்ட் கொஞ்சம் அதிகம். இது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பெயிண்டர் பாம்பேலேருந்து கூட்டு வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கஸ்டமரோட திருப்திக்காக வேண்டி தான் இருந்தது நாங்கள் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு செலவு இதனால் கூட தான் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகினா புது டிசைனை நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். இந்த பெயிண்டிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே நீங்கள் இந்த இது பண்ணியிருக்கீங்க, இது எப்படி டிஜிட்டல் பெயிண்டிங்களா? டிஜிட்டல் பெயிண்ட் தான். அந்த பெயிண்டரோட அவர் என்ன குவாலிட்டியான பெயிண்டரை வச்சு பண்ணாலும் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃப்ளோரு, தர டைல்ஸ் பார்த்திங்கன்னா மேட் ஃப்ளோர். என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் போடுவாங்க. நம்ம ஒயிட் கலர்னால் சின்ன குழந்தைங்க பே பண்ணுறாங்க அப்படின்ட்டா அடிக்கடி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது, ஸ்லிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளைவுட்டு, ப்ளைவுட்டு என்ன சொல்கிற ப்ளைவுட் ஃபினிஷிங் மாதிரியாக இருக்கும். இது செமி மேட்டு டைல்ஸு. இப்போ ரீசன்ட் மாடல் இந்த டைல்ஸ் தான் நல்லா இருக்கு. அதாவது வந்து இது வந்து டைல்ஸ் தான், மேட்டு மேட் ஃபினிஷிங் ஃபினிஷிங்கு ப்ளைவுட்டு மாதிரி உட்டன் ஃப்ளோரிங் மாதிரி இது இருக்கும். சரி, உள்ளக்கு அந்த ஹாலோடைய அளவு என்ன? ஹாலோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா நீளம் வந்து 17 அடி, அகலம் வந்து 10 அடி. ரைட். இப்போ இதில் மொத்தம் எத்தனை ரூம் இருக்குது வீட்டில்? இது மொத்தம் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ரூம் இருக்குது. ஒன்று கிச்சனு, ஒன்று ஹாலு, 2 பெட்ரூம் இருக்குது. 2 பெட்ரூமில் ஒரு பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது, இன்னொரு பெட்ரூமில் இந்தியன் டாய்லெட் இருக்குது. வாங்க பெட்ரூம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அளவு, என்ன இதனுடைய டிசைன் என்ன அப்படின்னு கேட்டுக்கலாம். இந்த ரூமோடைய அளவு என்னென்ன? இந்த ரூமோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா நீளம் வந்து 12 அடி, அகலம் வந்து 10 அடி. ரூமில் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோர் இருக்குது, ஒரு வீடு பெட்ரூமில் ஒரு கபோர்டு ஒன்று இருக்குது. இது வந்து மொபைல் சார்ஜர், பெட்டு போட்டு பெட்லேயே படுத்துட்டு இங்கே சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இங்கே ஒரு விண்டோ இருக்குது. ஒரு வீடுன்னு மஸ்ட் இருந்தால், ஒரு ரூம் இருந்தால் வெளிச்சம் காற்று ரொம்ப முக்கியம். அது வர்ற மாதிரி நான் டிசைன் பண்ணி பண்ணியிருக்கேன். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்சர் பெயிண்ட் பண்ணியிருக்கேன், டிஜிட்டல் பெயிண்டிங்கும் பண்ணியிருக்கேன், சீலிங்கும் டெக்ஸ்சர் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேன், ஏசி பாயிண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒன்று வச்சுருக்கோம். சரி, இந்த டாய்லெட் பார்க்கலாம். இப்போ நம்ம பெட்ரூமில் உள்ள என்ட்ரன்ஸ் ஆனால் பெட்ரூமில் உள்ள ஒரு அட்டாச் டாய்லெட்டை இப்போ பார்க்க போகிறோம். இந்த டாய்லெட் வந்து வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டு. ஓகேங்களா? இன்க்ளூடிங் ஷவர் இருக்குது. இந்த டாய்லெட்டோட டைமென்ஷன் வந்து 6.5 ஃபீட்டு, அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 அடி உள்ள அகலம் உள்ளது. வென்டிலேஷனுக்கு வந்து லூவர் வச்சுருக்கோம். ஓகேங்களா? 7 அடிக்கு நாங்கள் டைல்ஸ் ஓட்டியிருக்கோம். கலர் பார்த்தோன்னா க்ரீன் கலர் பண்ணியிருக்கோம். வாட்டர் என்ன ஹீட்டர் ப்ரொவிஷன் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம 2வது ரூம் வந்து பார்க்கலாம். ஆனால் 2வது ரூம் பற்றி நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஆமாம், இப்போ ஹால்லேருந்து டைரெக்டாக 2வது பெட்ரூமுக்கு போகிறோம். பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகலம் வந்து 8 அடி, நீளம் வந்து 10 அடி. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ இருக்குது, ஒரு கபோர்டு வச்சுருக்கோம், மொபைல் சார்ஜர் பெட்டில் படுத்துக்கிட்டே சார்ஜ் பண்ணுற மாதிரி சார்ஜ். இங்கேயும் டெக்ஸ்சர் பெயிண்ட்டு பண்ணியிருக்கேன், ஏசி பாயிண்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இன்க்ளூடிங் 4 கார்னர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி லைட் வச்சுருக்கு. இந்த இது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பெயிண்ட்டு. நம்ம ஸ்பெஷல் பெயிண்ட்டை அரேஞ்ச் பண்ணி உங்களை கஸ்டமரோட திருப்திக்காக வேண்டி புது டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி இதில் பண்ணியிருக்கோம். இதில் டாய்லெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? அந்த பெட்ரூமில் வந்து வெஸ்டர்ன் வச்சுருந்தோம், இந்த பெட்ரூமில் வந்து இந்தியன் டாய்லெட் வச்சுருக்கோம். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6x4.5 வித் ஷவரு, ஹீட்டரோட இருக்குது. வென்டிலேஷனுக்கு ஒரு வென்டிலேட்டர் ஒன்று வச்சுருக்கோம். டைல்ஸ் 7 அடி உயரத்து கட்டிருக்கோம். நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி டைல்ஸ் தான் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம ஹால்லேருந்து வந்த பின்னாடி முன்னாடியே பார்த்தீங்கன்னா 2 ரூம் இருக்குது. இது ஹாலு, டிவி எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்து பார்க்க போகிறது முக்கியமான விஷயம் கிச்சன். ஸோ கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் இருந்து அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா அந்த ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ட்ராகிற அந்த இடத்துலேயே இருக்குது. வாங்க கிச்சன் வந்து காமிக்கும். கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா நீளம் வந்து 10 அடி, அகலம் வந்து 6 அடி வச்சுருக்கோம். இந்த கிச்சனில் என்னென்ன வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம்னு கேட்டிங்கன்னா கிச்சன் வந்து கிச்சன் மேடை வந்து ஹிமாலயா ப்ளூ கிரானைட்ஸ் போட்டிருக்கோம். இங்கே வெளிச்சத்துக்கு விண்டோ வச்சுருக்கோம், சிங்க்கு SS-ல வச்சுருக்கோம், இங்கே ஒரு கபோர்டு இருக்குது. ரெண்டாவது நீங்கள் வந்து இங்கே ஆரோ வாட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆரோ பாயிண்ட்டு, ஃப்ரிட்ஜு வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜ் பாயிண்ட் வச்சுருக்கோம், ரெண்டாவது கிரைண்டரு மிக்ஸி ஓட்டுறதுக்கு தனி பவர் பாயிண்ட்ஸ் வச்சுருக்கோம். மேலே லாப்ட் இருக்குது. இங்கே டெக்ஸ்சர் பெயிண்ட் பண்ணாத ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிச்சன் க்ளீனாக இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து வால் புட்டி மட்டும் தான் பண்ணியிருக்கோம், இங்கே டெக்ஸ்சர் பெயிண்டிங் பண்ணல. வெளிச்சம் வரக்காண்டி ஒயிட் கலர் எமல்ஷன் வந்து 2 கோட்டு பண்ணியிருக்கோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து கொஞ்சம் டஸ்ட் ஃபார்மாக இருக்குது. இங்கே டைல்ஸ் வந்து வேறு கிரே கலர், இது கிரே கலர் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கீழே நீங்கள் மெட்டீரியல் வச்சுக்கலாம். இந்த கபோர்டு பாருங்கள், கபோர்டு எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பக்காவாக சிலிண்டருக்கு வர்றதுக்கு சிலிண்டர் பாயிண்ட்டு லோவாக காமிச்சிருக்கோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சுருக்கீங்க? ஆமாண்ணா, எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சுருக்கோம். இப்போ இது வந்து கிழக்கு பார்த்து மணிக்கிறீங்க இல்லையா? ஆமாண்ணா, கிழக்கு பார்த்து அதாவது சமையல் பண்ணுற கிழக்கு பார்த்து சமைக்கிற மாதிரி இருக்குது. நேராக சூரிய வெளிச்சம் வர்ற மாதிரி கிழக்கு பார்த்து விண்டோவை வச்சுருக்கோம். ஆமாம்.
ஓகே நல்லது. இப்போ தண்ணி வந்து எப்படி நான் எத்தனை அடியில் தண்ணி வருது சொன்னீங்க? போர் வந்து 250 அடியில் தண்ணி வந்துருச்சு. குடிக்கிற தண்ணி நல்லது, என்ன ஸ்வீட் வாட்டர் தான். நான் கொஞ்சம் குடிச்சு பார்க்கலாமா? குடிச்சு பார்க்கலாம். வாட்டர் லைன் எல்லாம் கொடுத்தாச்சு. உப்பு தெரியல. ஸோ இப்போ வந்து நம்ம மாடிப்படி ஏறி வந்தாச்சு. இப்போ மாடியோட அளவு என்னென்னா? மாடிப்படியோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 3 அடி அகலம். ஃபஸ்ட்டு லிஃப்ட்டில் ஏறி வந்தோடனே லேண்டிங் வருது, செகண்ட் லிஃப்ட் டைரெக்டாக போய் ரூஃபில் கனெக்ட் ஆகுது. சரி, வாங்க மொட்டை மாடி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மாடிக்கு வந்தாச்சு. மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் சுற்றி பாருங்கள், ஏகப்பட்ட வீடு இருக்குது. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தனி ஏரியா அப்படிங்கிற மாதிரி கிடையாது. சுற்றி மக்கள் நிறையா வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இங்கே உள்ள நிறைய வசதிகள் இருக்குது. இந்த வீட்டை சுற்றி ஏகப்பட்ட இடங்கள், நிறைய வசதிகள் இருக்குது. என்னென்ன வசதிகளுக்கு பக்கத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சார் சொல்லுவார். மாடிக்கு மேலே நீங்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறீங்கடா, கீழே வந்த மாதிரி கிழக்கு பக்க டோரு ஸ்டெப்ஸ் வந்து எந்த மாற்றம் வராது. கீழே என்ன ஸ்டெப்போ அதே டாக்ல கிடமத்திற ஸ்டெப்பு தான் வரும். இந்த மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா சுர்க்கி அடித்து கேரளா ஓடு பதிச்சிருக்கோம். ஓகேங்களா? என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, சில பேர் சிமெண்ட் தளம் போடுவாங்க, இது ஏன் கேரளா ஓடு பதிச்சிருக்கோம், எங்களுக்கு செலவு அதிகம்தான். பட் டெம்பரேச்சர் மெயின்டாக ரொம்ப சூடு வீட்டுக்குள்ளே இறங்காது, அது ஒரு காரணம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டேங்க் வச்சுருக்கேன், 500 லிட்டர் டேங்கு. டேங்க் வந்து 1.5 நிமிஷத்தில் கரெக்டாக நிறைஞ்சிடும். இங்கே ஒரு டேப் பாயிண்ட் வச்சுருக்கோம், மேபி இங்கே ஏதாவது துணி துவைக்கணும், வாஷ் பேஷன் ஏதாச்சும் யூஸ் பண்ணுவோம், யூஸ் பண்ணிக்கிறலாம். ஓகேங்களா? இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா பக்கத்தில் காமிக்கிறேன். இது திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் மலை ஒன்று இருக்குது. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஜோன், மதுரை ஜோன் வந்து இங்கே இருக்குது. பக்கத்தில் திலகா ஹோட்டல் வந்து ஒரு 200 மீட்டர் தான். அந்த பைபாஸ் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் டு மதுரை பைபாஸு இங்கேருந்து ஒரு 200 மீட்டரில் தான் இருக்குது. ஓகேங்களா? எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கை தாண்டி தான் 3 கிலோமீட்டர் பேக்கில் இருக்குது. இன்னும் வேறு எதுவும் என்ன ஃபெசிலிட்டி இருக்குது இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா? சரௌண்டிங்கில் ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு ரீச்சபிள் 5 மினிட்ஸில் ரீச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸ்கூல் நிறையா இருக்குது. இந்திரா காந்தி ஸ்கூலு, சிஎஸ்ஆர் ஸ்கூலு, எம்எம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. ஹாஸ்பிட்டலில் வெறும் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இப்போ நம்ம வந்து மாட்டுத்தாவணி போனோம்னா, இங்கே இந்த பைபாஸில் போனோம்னா டைரெக்டாக நாகமலைப்புத்தூர் பிரிட்ஜு கீழே போய் நேராக வந்து காலவாசலில் கனெக்ட் ஆகிடலாம். இங்கே நீங்கள் திருமங்கலம் போனோமா, திலகா ஹோட்டலில் ரீச் ஆனீங்கன்னா ஒரே பைபாஸ் கப்ளூர் டோல் கிராஸ் பண்ணி போயிடலாம். இன்கேஸ் நீங்கள் திண்டுக்கல் போனோம்னா அந்த நாமலை பொதுக்கடையிலிருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் திண்டுக்கல் போகலாம். இந்த சைடு திருப்பரங்குன்றம் போனீங்கன்னா நம்ம தனக்காவங்களும் அந்த மெயின் ரோட்டுக்கு போயிட்டு டைரெக்டாக பர்மாக்கல் வழியாக ஸ்ட்ரைட்டாக போய் தென்னர் தேர்ட் ஸ்டாப் செக் போஸ்ட்டை ரீச் ஆயிரும். எல்லாமே சரௌண்டிங் பலசர கடை, எல்லா வசதியும் இருக்குது. ரெண்டாவது வந்து பால், தண்ணி, பேப்பர் எல்லாமே வீட்டு முன்னாடியே வந்துடும். இங்கே மொத்தமாக வீடே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி அடித்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 வீடு இருக்கும் போல. 300 இல்லைண்ணா, ஒரு 600 இல்லைன்னு 700 வீடு இருக்குண்ணா. இது தனக்காரங்கள பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஏரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிறையா டீட்டெயில்ஸ் இந்த வீடை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்து கீழே போயிட்டு இன்னொரு விஷயம் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம மாடியிலேருந்து நேராக அப்படி கீழே இறங்கி வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ மாடிக்கு கீழே வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு இடம் விட்டுருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு வாஷ் பேஷன் இருக்குது, ஒரு வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் எங்களுக்குள்ள. அந்த அளவுக்கு இடம் விட்டுருக்காங்க. ஸோ இதனுடைய அளவு என்னென்னு கேட்போம். ஸோ இதனுடைய அளவை பற்றி சொல்லுங்கள் சார். இதோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா நீளம் வந்து 10 அடி, அகலம் வந்து 5 அடி இருக்குது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இருக்க இடத்த யூட்டிலைட் பண்ணுறதுக்காக வேண்டி படிக்கட்டு கீழே வாஷ் பேஷன் வச்சுருக்கு. இதில் வாஷிங் மிஷின் பாயிண்ட் இங்கேயும் வச்சுருக்கேன், உள்ள பெட்ரூம்லேயும் வச்சுருக்கேன். உங்களுக்கு உள்ளே வச்சு வாஷ் பண்ணோம்னா உள்ளே பண்ணிக்கலாம், வெளியேனா இங்கே வச்சு பண்ணிக்கலாம், ஹேண்ட் வாஷ் பண்ணோம்னா இதில் பண்ணிக்கலாம். இதில் அடிஷ்னலாக ஒரு டேப்பும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இப்போ சில பேர் பாத்ரூம் பிஸியாக இருந்துச்சுன்னா நம்ம வெளியே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல இருந்துக்கலாம். ஓகேங்களா? இருக்க இடத்த வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். சார், சப்போஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து தேவைப்பட்டால் அவங்க ஒரு டாய்லெட்டை கூட இதை மாற்றிக்கலாம். கண்டிப்பாக நல்ல முறையில் மாற்றிக்கலாம். ஓகேண்ணா, இப்போ வந்து இந்த இடம் பார்த்தாச்சு. இப்போ இது பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, இது என்ன இடம் எப்படி சார்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து 3 செண்டு 10 சதுரடி கிழக்கு பார்த்த நிலம். இப்போ நான் வந்து எல்லோரும் வீடு சொந்த வீடு வாங்கணுன்ற பர்பஸ் வேண்டி இதை 2 பார்ட்டாக பிரிச்சுருக்கேன். ஒன்று வந்து இந்த புது வீடு கட்டுறீங்களா, இது வந்து 780 சதுரடி.
பில்டிங் ஏரியா கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 760 சதுரடி. இது வந்து சைடில் ஒரு 1.5 செண்டு தான் இந்த பழைய பில்டிங்கு. இந்த பில்டிங்கோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 550 சதுரடி வரும். பில்டிங் வந்து 210 சதுரடி இருக்குது. தேவைப்பட்டால் இந்த பில்டிங் சேர்த்துவாங்க. இந்த பில்டிங் மட்டும் இந்த புது பில்டிங் இருக்குங்க, அதோட ரேட்டு வந்து 26 லட்சரூபா. இந்த பில்டிங்கோட அமௌண்ட் வந்து 5 லட்சரூபா, ரெண்டும் சேர்த்து 31 லட்சரூபா. உங்களுக்கு இது தேவைன்னா இதை வாங்கிக்கோங்க. இந்த இது என்றால் இந்த நீங்கள் பண்ணிக்கிறலாம். ஓகேங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்ரூவல் பிளாட் இது. எல்லா டாக்குமெண்ட்டும் லைவில் கரெக்ட் டாக்குமெண்ட் இருக்குது ப்ராப்பராக. இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அதுவும் வாங்கிக்கலாம், அல்லது இது மட்டும் வேணும்னா இதுவும் வாங்கிக்கலாம். சேர்த்து வாங்கிட்டால் நம்ம ஒரு கார் பார்க்கிங் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், கார் பார்க்கிங் கெஸ்ட் ஹவுஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமு, ஒரு டாய்லெட் வச்சுக்கலாம். அப்படி இல்லையா ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ரெண்டல் கூடனால விடலாம். ஒரு கிச்சனு, ஒரு ஹாலு, ஒரு என்ன சொல்கிறீங்க, ஒரு டாய்லெட்டு, அந்த மாதிரியும் பண்ணி பண்ணலாம். ஓகே, நீங்கள் வந்து தனியாக இன்னொரு பில்டிங் கட்டணுங்கிற ஐடியாவில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் சேர்த்து இப்படி இதையும் வாங்கிக்கலாம் தான் கஷ்டமாக. காரணம் என்னென்னா எல்லாருக்கும் வீடு கிடைக்கின்ற ஒரு வசதி பிளான் நீங்கள் சர்வீஸ் மைண்டில் தான் பண்ணுறப்போ. நான் உதாரணத்துக்கு இந்த 3 லட்சத்திலும் பண்ணாலும் 60 லட்சரூபாய்க்கு விற்கலாம். பட் லோ பட்ஜெட்டில் மக்களுக்கு போய் ரீச் ஆகணும். மக்களுக்கு இந்த சின்ன வீடு இல்லாமல் நிறைய பேர் வாடகை வீட்டில் 40 வருஷம் 50 வருஷம் இருப்பாங்க. அவங்க கனவை நினைவாக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பட்ஜெட்டில் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடு பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ இதில் உங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு சொல்கிறோம்னா, இந்த வீட்டுடைய விலை எல்லாமே சார் சொல்லியிருக்காங்க. இந்த வீடு வந்து நீங்கள் வாங்கும் போது நம்மளுடைய எம்ஜி டிவி சேனல் சார்பாக உங்களுக்கு வந்து ஒரு பிரிட்ஜ் வந்து நம்ம கிஃப்டாக கொடுக்குறோம். கண்டிப்பாக இந்த வீடு வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு பிரிட்ஜ் கிஃப்டோடு வந்து நீங்கள் குடியேறும் போது உங்களுக்கு நம்ம நேரடியாக வந்து கிஃப்ட் பண்ணுவோம். ஸோ இன்னும் சார்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்க வேண்டியது இருக்குது சார். இப்போ இந்த இது வீடு பார்த்தோம் நம்ம ஃபுல்லாக. ஒரு சின்ன இடத்துல வந்து டபுள் பெட்ரூம் போட்டு ரொம்ப அழகாக நீங்கள் கட்டிருக்கீங்க. நீங்கள் எப்படி பிளான் பண்ணீங்க இந்த மாதிரி? டைரக்ட் செகண்ட் இயர் காரைக்குடி அழகப்பா இன்ஜினியரிங் காலேஜில் 2005லேருந்து 2009 வரைக்கும் படித்தேன். அதுக்கப்புறம் வெளிநாடுகளில் வந்து நான் கத்தாரில் ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். பஹ்ரைனில் வந்து ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். இங்கே வந்து சர்வே பண்ணுறப்ப நிறைய பேர் வாடகை வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு சொந்த வீடு இல்லை. அந்த சொந்த வீடை கனவாக்குறதுக்கு தான் சின்ன சின்ன வீடுகள் மினிமம் பட்ஜெட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் நான் எங்கள் தலைமுறையில் நான் தான் ஃபஸ்ட்டு இந்த பில்டிங்கில் வந்திருக்கேன். பட் நான் வந்து என்ன பண்ணேன், பில்டிங் பண்ணுறேன் நார்மலாக ஒயிட் வாஷ் பண்ணி பில்டிங்கு சேல் பண்ணல. ஏன், நான் சொந்தமாக குடியிருக்கேன். எப்படி எப்படின்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியே டெக்ஸ்சர் பெயிண்ட்டு, லைட்ஸு, விண்டோ எல்லாமே வெளியே இன்க்ளூடிங் ஃப்ரண்ட் பேஸ்ட்டு லப்பம் பார்த்து கொடுக்குற கஸ்டமருக்கு திருப்திகரமாக பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுறேன். இந்த வீடு வாங்குறவங்களுக்கு 1 கிராம் தங்க காயின் நான் இலவசமாக கொடுக்க ஆசைப்பட்றேன். இதை பார்த்து இன்னொரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஃப்ரண்ட் சைடு போர்ட்டிகோவில் டைல் தான் ஒட்டுவாங்க. இப்போ அந்த டைல் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு நம்ம குழந்தை யாரோ வந்து ப்ரோக்கன் பண்ணிடுறாங்க, உடஞ்சி போயிடுது. அதே மாடல் உங்களுக்கு கிடைக்காது, புது மாடல் கிடைக்காது. அந்த ஒரு பீஸ் மட்டும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி அசிங்கமாக இருக்கும். அதனால் அதில் டெக்ஸ்சர் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் கலர் என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வாட்டர் ப்ரூஃப் டெக்ஸ்சர் இது. ஓகேங்களா? இந்த பில்டிங்கோட நீள அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 26 லட்சரூபா பட்ஜெட் உள்ள இந்த வீட்டோட நீளம் வந்து 23 அடி நீளம், அகலம் வந்து 30 அடி. பக்கத்தில் இருக்க பிளாட்டோட இது வந்து பார்த்தீங்கன்னா 21 அடி நீளம், அகலம் வந்து 20 அடி. ஓகேங்களா? அதோட பட்ஜெட் வந்து 5 லட்சரூபா, இதோட பட்ஜெட் வந்து 26, ரெண்டும் சேர்த்து 31. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் வாங்கிக்கிங்க. இந்த புது வீடு வாங்குறவங்களுக்கு 1 கிராம் தங்க காய் நான் இலவசமாக அமையப்பர் வெல்யூ ஹோம்ஸ் மூலமாக நான் கொடுக்க ஆசைப்பட்றேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ வந்து இந்த வீடு மட்டும் தனியாக வாங்குறதா 26 லட்சம். ஆமாம், அந்த இடமும் சேர்த்து வாங்குறதா 31 லட்சம். ஆமாம், இப்போ வந்து உங்களுக்கு பட்டா மற்றபடி வில்லங்க இது எல்லாமே வந்து சரியாக பார்த்து கொடுத்துருவீங்க. ஆமாம் சார், என்னுடைய பேரில் தான் அந்த பில்டிங் இருக்குது. இதுக்குரிய என்னுடைய பேர்லேயே பட்டா இருக்குது, 5 தாய்ப்பத்திரம் வச்சுருக்கேன். டிடிசிபி அப்ரூவல் டாக்குமெண்ட் எல்லாம் இருக்குது, அப்ரூவல் பிளானும் இருக்குது. எந்த பேங்க்லேயும் வந்து நீங்கள் ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். இப்போ நீங்கள் தாராளமாக இந்த வீடு வாங்க வரும்போது நீங்கள் இதனுடைய டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக ஈஸி போட்டு பார்த்துக்கலாம் இல்லையா சார்? ஆன்லைன் ஈஸியும் பார்த்துக்கலாம், மேனுவல் ஈஸியும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். லாயர்கிட்ட லீகல் ஒப்பீனியன் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் கொடுக்கலாம். இப்போ வந்து வீடு பார்க்கணும்னு சொன்னால் வந்து எப்படி சார், எங்கே வந்து பிக்கப் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி என்ன பண்ணலாம்? ஆக்சுவலாக நீங்கள் வீடு பார்க்க வரணும், மதுரையிலேருந்து வரீங்கன்னு நினச்சிங்கன்னா நம்ம திருநகர், அதாவது நீங்கள் மதுரை சிட்டியிலேருந்து வரீங்க, திருநகர் தேட்டர் ஷாப்லேருந்து கால் பண்ணிங்கன்னா நான் வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுவேன். அதே மாதிரி நீங்கள் வந்து நாகமலை புதுக்கோட்டை இந்த சைடு வந்தீங்கன்னா, நாகமலை புதுக்கோட்டை பைபாஸ்லேருந்து திருமங்கலம் போகிற ஹைவேயில் வந்து திலகா ஹோட்டல்கிட்ட வந்தால் நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். திருமங்கலத்தில் வந்து வந்தீங்கன்னா டோல்கேட்லேருந்து ஒரே ஸ்ட்ரைட் ரோடு, அந்த ஸ்ட்ரைட் ரோட்டில் வந்தீங்கன்னா நீங்கள் நேராக திலகா ஹோட்டல்கிட்டருந்து கால் பண்ணால் நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து வீடு பார்க்கணும் அப்படின்னா கீழே சாரோடைய நான் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து சார் சொன்ன ஏரியாவில் வந்துட்டு நீங்கள் கூப்பிடலாம், அல்லது ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுங்க. சார் ரெடியாக இருப்பாங்க, வந்து உங்களுக்கு வீட்டை ஃபுல்லாக காமிப்பாங்க. உங்களுக்கு வீடு நல்லா சுற்றி பார்த்து நல்லா திருப்தியாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப அருமையான வீடு சார். எனக்கு இன்னொரு கேள்வி, இப்போ இது வந்து நீங்கள் இதை மட்டும் பண்ணுறீங்களா, அல்லது இன்னும் வேறு ஏதாவது நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறீங்களா?
தான் சார். இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள என்னுடைய நண்பர்கள் நிறைய அரபு நாட்டில் இருக்காங்க, அவங்களால வீடு சில நேரம் கட்ட முடியல, ஒரு ப்ராப்பர் சூப்பர்வைசன்ல தரமான வீடு நியாயமான விலையில் பண்ண முடியலை. இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய நம்பர் கீழே இருக்கலாம், அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க ஓகேங்களா. நம்ம ப்ராப்பராக ஒரு அக்ரிமெண்ட் ரெடி பண்ணிக்கிட்டு அக்ரிமெண்ட்டில் ஒவ்வொரு ஸ்டேஜ், ஃபவுண்டேஷன் முடித்தோடனே ஒரு ஸ்டேஜ், லிண்டல் முடித்தோடனே செகண்ட் ஸ்டேஜ், காங்கிரீட் தேர்ட் ஸ்டேஜ், ஃபினிஷிங் ஃபோர்த் ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று ரெடி பண்ணி நீங்கள் அந்த ஸ்டேஜில் எனக்கு பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்திகரமாக நான் பண்ணுவேன். ஒவ்வொரு ஒர்க்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணுவான், உங்களை இதெல்லாம் திருப்திகரமாக பண்ணி கொடுப்பான். ஸோ சார் வந்து எப்படின்னா சொல்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு வீடு வந்து நீங்கள் கெட்டணும், நீங்கள் வெளியில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு இடத்துல உங்களோட இடம் இருக்குது, அந்த இடத்துல வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு தடவை வந்து பாருங்கள், கான்டாக்ட் பண்ணி சார்ட்டை பேசி பாருங்கள், உங்களுக்கு எப்படி திருப்தி இருந்துச்சுன்னு நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் சேல்ஸுக்கு வாங்கும் போது நம்ம எம்ஜிடிவி சார்பாக உங்களுக்கு வந்து ஒரு பிரிட்ஜு வந்து நம்ம கிஃப்டாக கொடுக்குறோம். நீங்கள் வீடு வாங்கிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து எங்கள் எம்ஜிடிவி நம்பர்ஸ் நாங்கள் தரோம், நீங்கள் மேலே பார்த்துக்கலாம். அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசும்போது கண்டிப்பாக கிஃப்டோடு வந்து உங்கள் வீட்டுக்கு நாங்கள் கிரகப்பிரவேசத்துக்கு கண்டிப்பாக வரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பேசியாச்சு. ஸோ வீடியோட நம்ம கடைசி இன்ட்டுக்கு வந்தாச்சு. இன்னும் அடுத்தடுத்து இதே போல் வீடியோக்கள் நிறையா வந்துகிட்டு இருக்கும், மறக்காமல் நம்ம எம்ஜிடிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ந்து வரும். சார் நீங்கள் எதுவும் சொல்கிறீங்க? இந்த வீடியோ யார் யார் பார்க்குறீங்களோ அவங்களுக்குலாம் நான் வேண்டிக்கிற ஏக இறைவன்கிட்ட, கடவுள்கிட்ட, உங்கள் எல்லாருக்கும் ஒரு சொந்த வீடு இந்த ஆண்டுக்குள்ளே கிடைக்கணும்னு ப்ரேயர் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் ஆத்ம திருப்தி, மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.